இந்த ஊருக்கு வந்து 63 வருஷம் ஆச்சு, 113 வயசு எனக்கு. இப்போ நான் இந்த மிட்டாய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் மிட்டாய், இஞ்சி மருப்பா, குளுக்கோஸ் மிட்டாய். நான் 63 மிட்டாய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வியாபாரம் இன்னைக்கு வரைக்கும் நான் கை விடல, யாரையும் கை பார்க்கல. என்ன என் தொழில நான் செஞ்சிட்டு இருக்கேன். தனியாக தான் இருக்கேன். இந்த வீட்டில் தான் மாதம் 400 ரூபா கொடுத்துக்கிட்டு நான் இருக்கிறேன். காலையில் போனாக்க சாயந்தாலம் வருவேன், 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா 125 ரூபா தான் கிடைக்கும். இந்த வியாபாரத்தில் எல்லாம் எல்லா விலைவாசியும் கூட. அதனால் எனக்கு இந்த வியாபாரமும் இப்போ முடிகிற வரைக்கும் நான் செய்வோம்னு இருக்கேன். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். வேற யாருக்கிட்டையும் கையை ஏந்த வேண்டிய வேலையும் இல்லை. ஏன்னா நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும், திருடி பொய் இருக்கக்கூடாது. நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும், திருடி பொய் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் சொல்றது, நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு நினைச்சா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்காம தெரியாம இப்படி சுத்திக்கிட்டு தெரிஞ்சா யாருமே இது பண்ண முடியாது. நம்ம உழைப்பு நம்ம உழைச்சமா இருக்கும், நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கலாம், இது பண்ணலாம். நடந்தே போய் விற்கிறாரு இந்த வயசுலயும். அதுல ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, நடந்தே போய் விற்கிறாரு, வித்துட்டு வந்துடுறாரு. வருமானம் சொற்ப வருமானமா இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கறது. என்னத்தான் நீங்க சாப்பிட்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இல்லப்பா நான் ஒண்ணு இல்ல, அந்த இருக்கிறத கொண்டு என்னுடைய மனநிறைவா நான் இருந்துக்கிறேன், அதுதான் எனக்கு இந்த இவ்வளவு நீளம் நினைச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறது. நூத்தி 113 வயதானாலும் இந்த தள்ளாத வயதில் தான் உழைத்துதான் வாழ வேண்டும் என உழைத்து வாழக்கூடிய இந்த முதியவர் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாகவே திகழ்ந்து வருகிறார். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் ஹாதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக. கலர்ஃபுல்லா, யூத்ஃபுல்லா, உதயம், வர்ணா, ஃபேன்சி பார்டர் தோதி, ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.